நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிஎஸ்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் 60,000 உதவித்தொகைக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுவதாக கல்லூரி கல்வித்துறை இயக்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழக கல்லூரி கல்வித்துறை சார்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்துட்டோம்னா மாநில அரசின் பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 2022 கீழே வந்து இந்த திட்டம் வந்து வழங்கப்படுகிறது. இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் பிஹெச்டி முழுநேரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசின் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் படிப்பு உதவித்தொகை பெற விரும்பும் தகுதியுள்ள ஆராய்ச்சி படிப்பு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வரை அணுகி குறிப்பிட்ட படிவத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த விண்ணப்பம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, www.tndce.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான தகுதிகள் என்ன, இந்த உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் பிஜி அதாவது முதுநிலை படிப்பு எம்பில் பட்ட படிப்புக்கு பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட முறையிலான முழுநேர பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பில் ஏதேனும் ஒரு அரசு அல்லது அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜனவரி 2022 முதல் டிசம்பர் 2022 வரை பிஹெச்டி படிப்பில் முதல் ஆண்டில் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. முதல்ல என்னென்னா, நீங்கள் பிஜி எம்ஃபில் வந்து படிச்சிருக்கணும். பிஜி ஆர் எம்ஃபில் ரெண்டில் எதுனாலும் ஓகே. நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் சரி ஓகே, எம்ஃபில் படிச்சிருந்தாலும் ஓகே. ஃபுல் டைம் பிஎஸ்சி ஸ்காலராக வந்து இருக்கணும். எங்கே படிக்கணும் அப்படின்னா, அரசு அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளை வந்து படிச்சுக்கணும். ஜனவரி 2022 டிசம்பர் 2022 வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து சேர்ந்தவங்களாக வந்து இருக்கணும். அதற்கு முந்தைய ஆண்டுகளில் சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதாவது 1/1/2021 31/12/2021 முன்னக்குட்டி சேர்ந்தவங்க வந்து இந்த உதவித்தொகைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, நீங்கள் உங்களோட பிஜியில் வந்து தேர்ச்சி பெற்று உங்கள் பிஜியில் 60% மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றுக்கணும், ஃபுல் டைம் பிஎஸ்சி ஸ்காலராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட எம்ஃபில்ல தேர்ச்சி பெற்று முழுநேர ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்கள் எம்ஃபில் பட்ட படிப்பில் 60%க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஒன்று, நீங்கள் பிஜி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா பிஜியில் 60% மார்க் எடுத்துருக்கணும், எடுத்து ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இல்லையா, எம்ஃபில் நீங்கள் வந்து 60% மார்க் எடுத்து அதில் வந்து ஃபுல் டைம் பிஎஸ்சி வந்து படிச்சிருக்கணும். வேறு எந்த வித கல்வி உதவித்தொகை நிதி உதவி பெறுகிறவங்க இருக்கக்கூடாது. நீங்கள் பார்ட் டைம் பிஎஸ்சி ஸ்காலராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து கிடைக்காது. இந்த திட்டத்தின் கீழே வந்து 120 மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 வந்து கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்படும். வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வந்து கல்வி உதவித்தொகையை வந்து வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு மேலே சொல்லியிருந்தோம். www.tndce.dn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த ஃபார்மை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு, உங்கள் கல்லூரி முதல்வரோட சைனை வச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்வர் கல்லூரி முதல்வரின் மேலப்பத்துடன் கல்லூரி கல்வி இயக்குனர் சைதாப்பேட்டை அண்ணா சாலை IASC கேம்பஸ் சென்னை 615 என்ற முகவரிக்கு 28/2/2023 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அனுப்பி வைக்கணும். அந்த 28/2/2023 அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இது கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கணும். மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பிறகு வழக்கத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் இல்லாத குறைபாடுகளுடன் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அவற்றின் மீதான எந்த வித கடித போக்குவரத்தும் வைத்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பிஎஸ்சி ஸ்காலர்ஸ்க்கான கல்வி உதவித்தொகை திட்டம். இதோட ஃபார்மோட லிங்க்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போய் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த பிஎஸ்டி தொடர்பான செய்திகளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நீங்கள் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள். நெல்லை ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும், பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.